அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதி முடித்த அனைத்து மாணவர்களுக்கும், என்னுடைய தங்கை, நண்பர்கள், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா, ஏதாவது தவறுதல், என்னென்ன தப்பு செஞ்சுருக்கீங்க, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 6381178345. வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம், நான் எவ்வளோ மார்க் வந்து என்ன கிளாஸ் வந்து எடுப்பேன், அதோடய தகவல் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ரீப்ளை பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் ஆகட்டும், செகண்ட் பேப்பர் ஆகட்டும், எவ்வளோ எடுத்தால் நம்ம பாஸ் பண்ணுவோம் பேசிக், ஓகேங்களா? பாஸ் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் சீனியரில், ஓகேங்களா, சீனியரில் 44 மிஸ்டேக்ஸ் குழு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ், 45 மார்க். ஃபஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆகட்டும், சீனியர் ஆகட்டும், ஹைஸ்பீட் ஆகட்டும், எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேட்டகரி தான், 45 மார்க் எடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ், ஓகேங்களா? அதே போல் அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் சொல்லியிருக்கேன் நான், சீனியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 44 மிஸ்டேக்ஸ், அதே ஜூனியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 29, ஏன்னா ஜூனியரை பொறுத்த வரைக்கும் 1.8, ஓகேங்களா, ஒரு பார்த்திங்கன்னா 1.8, அது வந்து பார்த்திங்கன்னா 2.0. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக டைப் பண்ணியிருப்பீங்க, நான் நம்புகிறேன், பாஸ் மார்க் இது தான். அதே போல் ஹார்ட் டச்சு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் தூக்கி இருக்கிறது, பார்த்திங்கன்னா வார்த்தையை மாற்றி அடிக்கிறது, ஒரு லைன் விட்டுட்டேன், அப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களுடைய பேப்பர் நீட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சா, நீங்கள் டைப் பண்ணும் போது உங்களுடைய பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வழியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்களா, கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக 45 மார்க்குள்ளே எடுத்திங்கன்னா. ஃபஸ்ட் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் வச்சுக்கலாம் நம்ம, இதில் 45 எடுத்துட்டோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து 60 மார்க் இல்லை, ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 45 கரெக்டாக வந்துடும். அதே போல் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒழுங்காக டைப் பண்ணல, அதில் மார்க் போயிடும், அப்படியே தான். நோ, கவலைப்படாதீங்க, நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் 45, செகண்ட் பேப்பரில் ரெண்டு சேர்த்து 45 மார்க் எடுத்தாலே கண்டிப்பாக செகண்ட் கிளாஸ் வந்துடுவீங்க. நான் சொல்கிறது பாஸ் மட்டும்தான், நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், அந்த டவுட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் கிளியராக சொல்கிறேன், ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. நண்பர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விடாமுயற்சி. நன்றி நண்பர்களே.